வெஜிடேரியன்ஸையும் வெஜிடேரியன் ஃபுட்டையும் நம்ம எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். பட் புரட்டாசி மாதம் தான் அது வந்து அதோடய அருமை வந்து புரியுது, அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. நான் நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நான்வெஜ் யார் வேணாலும் சமைச்சிடலாம் அப்படின்ட்டு. அது உண்மை தான். ஆக்சுவலாக வெஜிடேரியன் வந்து சமைக்கும் போது தான் அது எவ்வளோ டேஸ்டியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி எப்படி செய்கிறது அப்படின்றத யோசிக்கிறதுலே வந்து அதுவே வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ ஹோட்டல் சாம்பார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரு சின்ன டிப் தான் நான் சொல்ல போகிறேன். ஹோட்டல் சாம்பார் மாதிரி சாம்பார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள டிப் தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, மஞ்சப்பூஷணிக்காய் நீங்கள் சேர்த்திங்கன்னா, பொடியாக நறுக்கி உங்களோட எப்போதும் போல் சாம்பாரில் வந்து மஞ்சப்பூஷணிக்காய் சேர்த்திங்கன்னா அது வந்து ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். அது வந்து ஏன் அப்படின்னா, அந்த மஞ்சப்பூஷணியோட அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த சாம்பாரில் இன்ஃப்யூஸ் ஆகி அந்த ஸ்வீட்னஸோடு அந்த சாம்பார் சாப்பிடும்போது அந்த ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய சின்ன சின்ன டிப் இருக்குது ஹோட்டல் சாம்பார் பண்ணுறதுக்கு, பட் இது வந்து ஒன் ஆஃப் த டிப். கொத்தமல்லி எப்பயுமே நம்ம கார்னிஷிங்க்கு அப்படின்னு நினச்சிட்றோம், பட் அதுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் குக் பண்ணி லாஸ்ட்டாக எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போட்டு ஒரு 1 மினிட்டோ இல்லை 1/2 மினிட்டோ அதில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை இறக்குனீங்கன்னா அது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இதில் 2 விஷயம். அந்த மஞ்சப்பூஷணிக்காய் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, வெஜிடபிள் கிடையாது. அதை வந்து நம்ம டெய்லி சாம்பாரில் சேர்த்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.